இன்றைய தினம் உலக அகதிகள் தினம் இந்த உலக அகதிகள் தினம் கொண்டாடப்படுகின்ற இந்த நேரத்திலே உண்மையிலேயே இலங்கையில் அதுவும் குறிப்பாக வடபுல யாழ்ப்பாணத்திலே ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பு இலங்கையினுடைய முப்படைகளின் முப்படைகளின் அது வசம் இருக்கின்றது அந்த நிலங்களிலே வாழ வேண்டிய ஏறத்தாழ நானூற்றி ஒன்பது குடும்பங்கள் இதுவரை மீள்குடியேற முடியாத நிலையிலே அவலப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு இடைத்தங்கள் முகாம்களிலே வாழ்ந்து வருகின்றார்கள் குறிப்பாக சண்டிலிப்பாய் உடுவில் பருத்துத்துறை போன்ற பகுதிகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இருபத்தி ரெண்டு இடைத்தங்கள் முகாம்களிலே இந்த நானூற்றி ஒன்பது குடும்பங்களும் மிகுந்த வசதியினங்களுக்கு மத்தியிலே அரச நிறுவனங்களாலே புறக்கணிக்கப்படுகின்ற நிலையிலே வாழ்ந்து வருகின்றார்கள் யுத்தம் முடிந்து கிட்டத்தட்ட பதினொரு ஆண்டுகள் முடிவடைந்த பின்னரும் கூட இந்த மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பை இதுவரை மக்களிடம் மீள கையளிக்கவில்லை இந்த மக்களினுடைய அவலங்களை போக்குவதற்காக அவர்களை சொந்த இடங்களிலே மீளக்கூடிய மர இதுவரை அனுமதிக்கவில்லை இந்த மக்கள் இந்த காணிகளிலே இந்த முகாம்களிலே அவல நிலையில் வாழ்ந்து வருகின்ற அதே நேரம் கொரோனா பிரச்சனை காலத்திலும் சரி அந்த காலப்பகுதியிலே வழங்கப்பட்ட நிவாரணங்களிலும் சரி சமுர்த்தி நிவாரணங்களிலும் சரி அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு அவர்களுக்கான நிவாரணங்கள் சரியாக வழங்கப்படாத அவல நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது இந்த நிலையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் இந்த மக்கள் உடனடியாக தங்களுடைய சொந்த இடங்களுக்கு மீளக்கூடிய மர அனுமதிக்கப்பட வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ் மக்களுடைய தலைமைகளாக இருந்தவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த மக்களினுடைய அவலத்தை போக்குவதற்காக அந்த மக்களை மீளக் குடியமர்வதற்காக எந்த ஒரு காத்திரமான நடவடிக்கையும் செய்யவில்லை பல்வேறு நெருக்கடியான காலங்களிலே பாராளுமன்றத்திலே எங்களுடைய தலைமையன்று மக்களாலே தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய உதவி அரசாங்கங்களுக்கு தேவைப்பட்ட பொழுதும் எந்த ஒரு பேரம்பேசல்களையும் பேசாது தங்களுடைய சுயநல அரசியலுக்காக தங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக மக்களுடைய அவலங்களை எடுத்து பேசாது மக்களை மீளக்கூடிய மறை பாடுபடாது கைவிட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அரசியல் தலைமைகள் இந்த அவலநிலை வெகு விரைவாக மாற்றியமைக்கப்பட்டு தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய சுபூட்சத்துக்காக குரல் கொடுக்கின்ற தரப்புகள் நிச்சயமாக இந்த முறை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான நிலைப்பாடு உடனடியாக மூழ்குடியேற்றம் மாத்திரமல்ல அரசியல் கைதிகளினுடைய விடுதலையும் உடனடியாக சாத்தியமாக்கப்பட வேண்டும் நாங்கள் எதிர்வரும் தேர்தலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நாங்கள் பாராளுமன்றத்தில் செல்லும் பட்சத்திலே இந்த அவலங்களை போக்குவதற்காக நாங்கள் மிக கடுமையாக எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நாங்கள் போராடுவோம் பாராளுமன்றத்திலும் சரி சர்வதேச அரங்கிலும் சரி உள்ளூரிலும் சரி நாங்கள் இவர்களுடைய மீள்குடியேற்றத்துக்காகவும் சரி அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காகவும் சரி காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயத்தில் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்பதிலும் சரி நாங்கள் மிக கடுமையாக போராடுவோம் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக் கொள்கின்றோம் நிச்சயமாக கருணாமான் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அவர் கொரோனாவை விட கொடூரமானவர் தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிற்பாடு தமிழ் மக்களை கிழக்கு மாகாணத்திலே கொன்று குவித்ததில் தமிழ் ம தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்ததில் மிக கொடூரமாக செயற்பட்டவர் என்பது உண்மை மாற்று கருத்துக்கிடமில்லை மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற திராணியிலே தான் ஏதோ பெரும் வீரன் போல மூவாயிரம் இராணுவத்தினரை கொலை செய்ததாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் உண்மையிலே எந்தவித ஆதாரங்களுமின்றி பல்வேறு அரசியல் கைதிகள் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் என்ற ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு பல்வேறு அரசியல் கைதிகளுக்கு எதிராக குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அங்கே பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் எவ்வாறு என்றால் அரசாங்க அதிகாரிகளே போலீஸ் உயர் அதிகாரிகளே அல்லது சாதாரண போலீஸ் அதிகாரிகளே தாங்கள் விரும்பியவாறு வாக்குமூலத்தை எழுதுவது பின்னர் அரசியல் கைதிகளிடம் வற்புறுத்தி கையெழுத்து வாங்குவது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியாமலே பயத்திலே அரசியல் கைதிகள் கையெழுப்ப கையொப்பமிடுவார்கள் பின்னாடி அவர்கள் மீது அந்த கையொப்பத்தை பயன்படுத்தி குற்ற ஒப்புதல் வாக்கு மூலமாக மண்ணிலே முன்னிலைப்படுத்தி அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் பலர் சண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலர் சிறைச்சாலைகளிலே தொடர்ந்தும் வாடிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய கைக்கூலியாக செயற்படுகின்ற கருணா அம்மான் உண்மையிலேயே ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கின்றார் அரசியல் கைதிகள் மீதான அரசியல் கைதிகள் மீதான வழக்குகளிலும் அவர்கள் அங்கே குண்டு வைத்தார்கள் இங்கே இராணுவத்தை கொலை செய்தார்கள் அங்கே கிளைமோர் வைத்தார்கள் என்றுதான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றது ஆனால் கருணாமன் மிக மிக லாபகமாக சொல்லியிருக்கிறார் தான் மூவாயிரம் இராணுவத்தை கொலை செய்திருக்கிறார் என்று ஏன் அவர் மீது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது இதை குற்ற ஒப்புதல் வாக்கு மூலமாக பதிவு செய்து கருணா மீது மகிந்த ராஜபக்ச அரசாங்கம் அல்லது கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு